ஒரு வயசான அம்மாங்க இப்படி ஒரு செம்பு எடுத்துட்டு தண்ணி தள்ளும்ப தள்ளும்ப அந்த செம்பு எடுத்துட்டு வந்து சபையில ஒரு இடத்துல அப்படி வைக்கிறாங்க. சுத்தி இருந்த எல்லாரும் அதை பார்த்தோன்னா சைலண்ட் ஆயிட்டாங்க. அப்படியே இப்ப அந்த அம்மா அந்த செம்புல அவங்க கையில வச்சிருக்கக்கூடிய இந்த பிச்சிப்பூ, நம்ம சொல்லுவோம் முல்லைப்பூ அப்படின்னு சொல்லுவோமா, உதிரி உதிரி பூவா இருக்கு, அதுல ஒரு பூ எடுத்து அந்த செம்புல நிறைஞ்சிருக்க தண்ணி மேல அப்படி வைக்கிறாங்க. எல்லாரும் சுச்சோ அப்படிங்கிறாங்க. ரெண்டாவது பூ எடுத்து வைக்கிறாங்க அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்க. இப்போ மூணாவதா ஒரு பூ எடுத்து வச்சோன்னே என்ன பண்றது, வேற வழி இல்லை, பாவம் இப்படி ஆகிப்போச்சு நிலமை என்ன அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ எதுக்கு ஒரு செம்பிள் எடுத்துட்டு வந்தாங்க, பூ வைக்கிறாங்க, ஏன் சுற்றி இருக்கவங்களாம் பேசினாங்க அப்படிங்கிறது நம்ம தமிழர்கள் பாரம்பரியமாக செஞ்சு கொடுத்த ஒரு பண்பாடு. திருநெல்வேலி மாவட்டம் சைடு இருக்கக்கூடிய ஒரு பண்பாடு. எப்போ எதுக்காக எந்த சடங்கில் இதை செய்கிறாங்க அப்படிங்கிறத தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோங்க. திருநெல்வேலி மாவட்டம் பக்கம் ஒரு 27 வயசு பையன், ஒரு பையன் இறந்து போயிட்டார். அவருக்கு வந்து ஒரு 24 வயசில் ஒரு மனைவி, அவங்களுக்கு 3 வயசில் ஒரு குழந்தை இருக்குது. இப்போ அந்த இறந்து போனோன்னா பகல் நேரத்தில் தூக்கணும்லாம் அந்த பிணம் இங்கே இருக்குது, எல்லோரும் தூக்கணும், இந்த இழவு வீட்டுக்கு எல்லாம் வந்திருக்காங்க. பெண்கள்லாம் உள்ளே உட்காந்துருப்பாங்க, ஆம்பளையாளெலாம் நம்ம வெளியே தான் சேர போட்டு உட்காந்துருப்போம், அப்போ நம்ம எதாவது வீட்டுக்கு போனாலும் அப்படி தான் இருக்கும். அப்படி உட்காந்துருக்கும் போது இந்த சம்பவம் நடந்திருக்கு, எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க, வச்சுக்கிட்டு இருக்காங்க ஆம்பளையாளுகள்லாம். அப்போ தான் இந்த அம்மா அந்த செம்பு எடுத்துகிட்டு வந்து இப்படி வர்றாங்க. இந்த அம்மாவை பார்த்தோன்னே எல்லாம் சைலண்ட் ஆகிட்டாங்க. வச்சோன்னே இந்த பூவை போட்டக்கூடிய அந்த சடங்கு நடந்துச்சு, எல்லாம் அப்படி பேசினாங்க. அந்த அம்மா அதுக்கப்புறம் அந்த பூவை அப்படி எடுத்துட்டு திருப்பி உள்ளே போயிட்டாங்களாம். திருப்பி வளர்க்கும் போல இவங்கெல்லாம் பேச ஆரம்பிச்சாங்க, வச்சுட்டாங்க. இப்போ என்ன இது குறிக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த பெண் இந்த 27 வயது கணவனுடைய மனைவி இருக்காங்களே இறந்து போனவங்க, அவங்க 3 மாதம் முழுகாமல் இருக்காங்க, அதாவது மாசமாக இருக்காங்க அப்படிங்கிறத குறிக்கிறதுக்காக செய்யப்பட்ட ஒரு பண்பாட்டு செயல் தான் இதுவும். இதை இந்த கட்டுரை எழுதினவர் கேட்குறாரு, ஏங்க இப்படி பண்ணிட்டு போனாங்க அப்படின்னு சொன்னோன்னே, ஏப்பா அந்த பொண்ணு இப்படி மாசமாக இருக்குன்னு எல்லாருக்கும் சொல்லணும்ல அப்படின்னு. இவருக்கு உடனே கோவம் வந்துருச்சு ஆசிரியருக்கு, நான் இது எங்கே படித்த என்னங்கிறதெல்லாம் சொல்கிறேன். அது கோவம் வந்து, ஏங்க அந்த பொண்ணு மாசமாக இருக்கிறத இப்போ எதுக்குங்க எல்லார்ட்டையும் சொல்லிக்கிட்டு இருக்கணும் அப்படின்னு கேட்டோன்னே, ஒரு வயசான ஒருத்தர் அங்கேருந்து சொல்கிறாராம், ஏப்பா நாளை பின்ன 7 மாதத்தில் அந்த பிள்ளைக்கு பிள்ளை பிறந்துருச்சுன்னா புருஷன் செத்ததுக்கப்புறம் 7 மாதத்தில் எப்படி புள்ள பிறந்துச்சுன்னு நீ கேட்க மாட்டியா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டாரான். இவருக்கு ஆசிரியருக்கு கட்டுரையாளருக்கு அடைச்சிருச்சு. இதைத்தான் சங்க இலக்கியங்களில் வரைவு கடாதல் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காங்க அப்படின்லாம் அந்த கட்டுரையில் ஆசிரியர் எழுதுகிறார். அதாவது இந்த உலகத்தில் தோன்றக்கூடிய எந்த உயிரும் தந்தையின் பெயர் தெரியாமல் தோன்றக்கூடாது, எந்த பெண்ணும் ஒரு தேவையில்லாத ஊர் மக்களின் ஏச்சு பேச்சுக்கு ஆளாகிவிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நம்மகிட்ட இருந்த ஒரு பண்பாடு தான் இது அப்படின்ற மாதிரி சொல்லி முடிக்கிறாங்க. இதை பார்த்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இதில் அவர் எழுதி முடிக்கும் போது எப்படி முடிக்கிறாருனாங்க, இந்த அளவுக்கு ஒரு பேச்சே இல்லாத நுட்பமாகவும் மென்மையாகவும் ஒரு அசைவின் மூலமாக ஒரு பண்பாடு எப்படி வெளிப்பட்டிருக்கு அப்படிங்கிறத இதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. சரி என்னப்பா ஏதோ கட்டுரையாளருங்கிற, ஏதோ புத்தகத்தில் படித்தேங்கிற, ஏதோ எழுதினாருங்கிற, நான் கேள்விப்பட்டது கூட இந்த மாதிரிலாம் கிடையாது, இப்படி ஒரு சடங்கு இருக்குங்கிறதே தெரியாது, நீ என்னமோ சொல்லிட்டே போகிற, யார் அது அப்படின்னா, இதுதாங்க புத்தகம் அறியப்படாத தமிழகம். நம்ம போன வாரத்தில் கூட தேனீர் இடைவேளை போட்ட ஒரு வீடியோவில் இதை பற்றி நம்ம சொல்லியிருந்தோம். இந்த ஆய் அந்தை தாய் தந்தை சொல்லலாம் இப்படி உருவாச்சு அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருந்தோம். ஒரு ரொம்ப சின்ன புத்தகம், ஆனால் அவ்வளவு செய்திகள், அதாவது ஒரு ஆராய்ச்சிக்குரிய ஆராய்ச்சி பண்ணி எழுதப்பட்ட அவ்வளவு செய்திகள் இதில் புதஞ்சிருக்கு. ஐயா திரு தோ பரமசிவன் அவர்கள் எழுதின இந்த அறியப்படாத தமிழகம் அப்படிங்கிற புத்தகத்தில் இருந்து தான் இந்த கல்லறைங்கிற வார்த்தை எப்படி உருவாச்சு, அறைங்கிற வார்த்தை முதல் எப்படி உருவாச்சு, அறைனா அது நம்ம இன்னைக்கு தேதிக்கு ரூம் அப்படிங்கிறத டிரான்ஸ்லேட் பண்ணி தமிழில் அறை அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஆனால் அறைங்கிற சொல்லு உண்மையாகவே உருவானது எப்படி, இந்த மாதிரி நிறைய சின்ன சின்ன நுணுக்கங்கள் நம்ம தமிழர்களினுடைய பண்பாட்டு அசைவுகள், பண்பாடு எப்படி இருந்துச்சு, என்ன எது நம்ம திருவிழா கொண்டாடுறதெல்லாம் எந்த மாதிரி இருந்துச்சு, ஒவ்வொருத்தவங்களுக்கும் பேர் வைக்கிறது ஒவ்வொருது எந்த மாதிரி இருந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப தெளிவாக ஆராய்ச்சி பண்ணி எழுதியிருக்காங்க. வாய்ப்பு இருக்கிற அத்தனை பேரும் அவசியம் படிங்க அறியப்படாத தமிழகம். இந்த புத்தகத்தை படிக்கும்போது இந்த சம்பவம் எங்களுக்கு கண்டிப்பாக இது சொல்லணும், ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, என்னடா அது இப்படி ஒரு விஷயமா அப்படின்ற மாதிரி தோணுச்சு. அதை தான் அவங்க கூடயும் பகிர்ந்துக்கிட்டோம். மிக்க நன்றி. கேட்டுக்கோ ராசாத்தி, தமிழ்நாடாச்சு இந்த நாட்டுக்கு நாமாச்சு.